First question, first subdivision. With respect to x, we have to integrate. எப்படி ஆப்ரேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? ஸ்டார்டிங்கில் இன்டெக்ரல், எண்டிங்கில் டிஎக்ஸ். கான்ஸ்டன்ட், அது உள்ளாக இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி, நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறக்காக வெளியில் எடுத்துருதிக்கலாம். இதுக்கு நேம் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஐ இஸ் ஈக்குவல் டு. இப்போ நல்லா கவனி, டிஃபரன்சியேஷனில் ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் என்ன பண்ணுவோம்? யூவி மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்படி இன்டக்ரேஷன் இருக்கிறப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், அல்லது இன்டக்ரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சம் என்ன பண்ண போறோம்னா பெர்னாலிஸ்ல ட்ரை பண்ண போறோம். பெர்னாலிஸ் முடியாதப்போ இன்டக்ரேஷன் பை பார்ட்ஸுக்கு போக போறோம். நல்லா நாம வச்சுக்கோ, முதல்ல என்ன பண்ண போறோம்? பெர்னாலிஸ், அந்த பெர்னாலிஸ் ரூல் எல்லாம் ஒபே பண்ணுச்சுன்னா அதுல சம் முடிச்சிடலாம். அது முடியாதப்போ இன்டக்ரேஷன் பை பார்ட்ஸ். இப்போ பெர்னாலிஸ்க்கு என்ன ரூல் அப்படின்னா, ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்கணும். பாருங்க, எக்ஸ் இது ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், e3x இது ஒரு எக்ஸ்பொனன்சியல் ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ல ஏதாச்சும் ஒன்னுடைய டிஃபரன்சியேஷன் ஜீரோவாக மாறும். இப்போ எக்ஸ் எடுத்துக்கோ, எக்ஸை டிஃபரன்சியேட் பண்ணால் எக்ஸ் எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒன், அப்புறம் ஒன்னை டிஃபரன்சியேட் பண்ணால் ஜீரோ. அப்போ ஒரு கட்டத்தில் ஜீரோவாக மாறிடு. அப்போ இங்கே பெர்னாலிஸ் யூஸ் பண்ண போறோம். பெர்னாலிஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, டினா டிஃபரன்சியேஷன், ஐனா இன்டகிரேஷன், ஜீரோ வரத டிஃபரன்சியேட் பண்ணணும். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனில் எதோட டிஃபரன்சியேஷன் ஜீரோ, எக்ஸ் தான் ஒரு கட்டத்தில் ஜீரோவாக மாறும். அப்போ அதையே டினா டிஃபரன்சியேட் பண்ணணும். மிச்சம் இருக்குது e3x, அதையே இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கு இன்டகிரேஷன்ல ஃபார்முலா இருக்குது, அதனால இன்டகிரேட் பண்றோம். சப்போஸ் அந்த ரெண்டு ரூல் ஒபே பண்ணுது, ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஒன்னோட டிஃபரன்சியேஷன் ஜீரோ, அந்த ரெண்டு ரூல் ஒபே பண்ணிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்குங்களோ அதை இன்டகிரேட் பண்ண முடியும்னு. ஏன்னா அந்த ரெண்டு ஒபே பண்ணிட்டு இன்டகிரேட் பண்றதுக்கு அதுல ஃபார்முலா இல்லாதப்போ பெர்னாலிஸ் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த சம்மை பத்தி பேசலாம். எப்போ பெர்னாலிஸ் யூஸ் பண்ணணும்னு, ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கணும். இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதில் ஒன்னோட டிஃபரன்சியேஷன் ஒரு கட்டத்தில் ஜீரோவாக மாறிடு, எக்ஸோட டிஃபரன்சியேஷன் ஒரு கட்டத்தில் ஜீரோவாக மாறிடு, அதனால அந்த எக்ஸை டிஃபரன்சியேட் பண்ணுற, மிச்சம் இருக்கிறத இன்டகிரேட் பண்ணுறோம். கவனிங்க, ஜீரோ வரத டிஃபரன்சியேட் பண்ணோன்னு, மிச்சம் இருக்கிறத இன்டகிரேட் பண்ணோன்னு. ஃபஸ்ட்டு டிஃபரன்சியேஷன் முடிச்சிடலாம், எல்லாம் எக்ஸால் தான் டிஃபரன்சியேட் பண்ண போகிறோம், எக்ஸால் தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். எக்ஸை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒன், ஒன்னோட டிஃபரன்சியேஷன் ஜீரோ, டிஃபரன்சியேஷன் ஓவர். அப்போ இந்த ஜீரோ வந்ததுக்கு நேராக அது வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும். கவுனிங், e^x தான ஃபார்முலா, e^3x இருக்குது, அப்போ அதை எக்ஸா ட்ரீட் பண்ணிக்கலாம். எக்ஸா ட்ரீட் பண்ணுறது இன்டகிரேஷன் லீனியராக கூணும், 3xங்கிறது எக்ஸோட பவர் 1, அப்போ அது லீனியர். e^xோட இன்டகிரேஷன் e^x தான், e^3x. இன்டகிரேஷனில் எதை எக்ஸா ட்ரீட் பண்ணியதுமோ அதோட கோஎஃபிஷியன்ட் தூக்கி டினாமினேட்டர் எழுதணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 3. அப்போது பை 3. அதை இன்டகிரேட் பண்ணி இங்கே எழுதணும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணி கீழே எழுதணும். இதை என்னவா ட்ரீட் பண்ணிக்கலாம்? எக்ஸா ட்ரீட் பண்ணிக்கலாம். e^xோட இன்டகிரேஷன் e^x தான், அப்போது e^3x தான். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, அதை கீழே எழுதணும். ஆல்ரெடி கீழே ஒரு 3, அப்போ இன்னொரு 3 எழுதுறப்போ 3×3 9. பாருங்க, டிஃபரன்சியேஷன் ஜீரோ வந்துச்சு அல்லவா, அதுக்கு நேராக அது வரைக்கும் இன்டகிரேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கூட இங்கே செகண்ட் கன்சிடர் பண்ணணும். இப்படி ஒரு லைன் போட்டுக்குங்க, இங்கே செகண்டு கூட அங்கே தேர்டை கன்சிடர் பண்ணணும், கிராஸாக கன்சிடர் பண்ணணும். சைன் அசைன் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டுக்கு ப்ளஸ்ஸு, அப்புறம் மைனஸ்ஸு, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கு. இப்போ கவுனிங்க, i=9×2, இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இதை எதை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க? ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு e^3x/3னா எக்ஸ் e^3x/3. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, −1×e^3x/9னா −e^3x/9. அப்புறம் ப்ளஸ் சி, 9 உள்ளார் கொண்டு போங்க, 9/3னா 3, அப்போ 3x e^3x−9, அங்கே வர்றப்போ 9 கேன்சல், e^3x+c. இந்த ரெண்டு டேர்மில் எதை காமன் எடுத்துக்கலாம்?
e power 3x common எடுத்துக்கலாம் மீதி 3x minus 1 plus c இதுதான் i